வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஜாகர்பி பார்ட் 3 என்னங்கிறத பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 மெயிலுக்கே வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் இதுவரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் கிடைக்காதவங்க எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணி விட்றேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஎன்பிசியிலிருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்டு குரூப் 2A இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெயின் எக்ஸாம். முதல்ல பார்த்தீங்கன்னா குரூப் 2A எழுதினோம்னா இன்டர்வியூ போஸ்ட்டு இல்லாமல், அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக எழுதிட்டு இருந்தோம், இதை மட்டும் எழுதினோம்னா நம்மளுக்கு டைரெக்டாக போஸ்டிங் கிடச்சிது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2A எழுதினாலும் மெயின் எக்ஸாம் எழுதணும், குரூப் 2 எழுதினாலும் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணோன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த நியூவாக வர்ற வந்து இது வந்துட்ருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கூட சேஞ்ச் பண்ணி அவங்க இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க, தமிழ்லேயும் போட்டிருக்காங்க. அதனால் வெப்சைட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதே மாதிரி மெயிலுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், அந்த மெயில் வந்து கிடைக்காதவங்க கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 100 ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன். அதனால் என்ன வேணுங்கிறத அனுப்புங்க. நான் 12th தமிழ் கிடைக்காதவங்க கண்டிப்பாக அனுப்புங்க, நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி அந்த சேஞ்சஸ் குரூப் 2 குரூப் 2A ரெண்டுக்கும் இன்டர்வியூ, அதாவது நீங்கள் ப்ரிலிமினரி எழுதும் மாதிரி மெயினும் கண்டிப்பாக எழுதணும், அதையும் நீங்கள் பார்த்துட்டு நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கிளாஸில் என்னன்னு பார்க்கலாம். புவியின் அச்சு என்றால் என்ன? அதாவது வடதுருவம் முதல் புவியின் மையம் வழியாக தென்துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு தான் புவியின் அச்சு எனப்படும். வடதுருவம் முதல் புவியின் மையம் வழியாக தென்துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு தான் புவியின் அச்சு எனப்படும். புவி தன் அச்சில் டேஷ் டிகிரியில் சுற்றி வருகிறது. புவி தன் அச்சில் பார்த்தீங்கன்னா 23 டிகிரியில் அளவில் சுற்றி வருகிறது. புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் டேஸ் ஆகும். அப்போ புவியோட சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா 1670 கிலோமீட்டர் பர் மணி ஆகும். புவியின் சுழலும் வேகம் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் டேஸ் ஆகும். புவியின் சுழலும் வேகம் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் பர் மணி ஆகும். புவியின் சுழலும் வேகம் துருவப்பகுதியில் டேஷ் ஆகும். புவி சுழலும் வேகம் துருவப்பகுதியில் சுழியம், அதாவது 0 ஆகும். புவி தன்னைத்தானே சுற்ற எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன? இப்போ ஒரு நாள், அதாவது புவி தன்னைத்தானே சுற்ற எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 8.09 வினாடிகள் ஆகிறது. 08.09 வினாடிகள் புவி தன்னைத்தானே சுற்ற எடுத்துக்கொள்ளும் கால அளவு ஆகும், அதாவது 1 டே. ஒளிர்வு வட்டம் என்றால் என்ன? ஒளிர்வு வட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா புவியின் ஒளிபடும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு தான் ஒளிர்வு வட்டம் என்று பெயர். புவி ஒருமுறை சூரியனை சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகும்? புவி ஒருமுறை சூரியனை சுற்றி வர 365 நாட்கள், அதாவது 365.5 நாட்கள் ஆகும். லீப் வருடம் எத்தனை ஆண்டிற்கு ஒரு முறை வரும்? அதாவது லீப் வருடம்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். அதில் பார்த்தீங்கன்னா 366 நாள், அதாவது பிப்ரவரிக்கு 29th டே அந்த லீப் வருடில் தான் வரும். புவியின் வட அரைகோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும் மாதங்கள் யாவை? புவியின் வட அரைகோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும் மாதங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23 வரை. புவியின் தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும் மாதங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் 23 முதல் மார்ச் 21 வரை புவியின் தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். புவியின் சம பகலிரவு நாட்கள் யாவை?
அதாவது புவியின் சம பகலிரவுனா பகலும் சமமாக இருக்கும் இரவும் சமமாக இருக்கும். புவியின் சம பகலிரவு நாட்கள் மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23 தேதி வரை. ஜூன் 21 வட அரைகோளத்தில் நீண்ட டேஷ் பொழுது, அதாவது ஜூன் 21 வட அரைகோளத்தில் நீண்ட பகல் பொழுது. ஜூன் 21 தென் அரைகோளத்தில் நீண்ட இரவு பொழுது. இது ரெண்டே டிஃப்ரென்ஸை பார்த்து வச்சுங்க. ஜூன் 21 நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கோடைகால கதிர் திருப்பம் அப்படிங்கிறத சொல்லுவோம். டிசம்பர் 22 குளிர்கால கதிர் திருப்பங்கிறத டிசம்பர் 22 தேதியை நம்ம சொல்கிறோம். டிசம்பர் 22 தென் அரைகோளத்தில் நீண்ட டேஷ் பொழுது, அதாவது டிசம்பர் 22 பார்த்தீங்கன்னா தென் அரைகோளத்தில் நீண்ட பகல் பொழுது, அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். டிசம்பர் 22 வட அரைகோளத்தில் நீண்ட டேஷ் பொழுது, டிசம்பர் 22 வட அரைகோளத்தில் நீண்ட இரவு பொழுதாகும். புவியில் காணப்படும் 3 தொகுதிகள் யாவை? புவியில் பார்த்தீங்கன்னா நீர்க்கோளம் இருக்குது, பாறைக்கோளம் இருக்குது, மற்றும் அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலம் இருக்குது. டேஷ் நிலப்பரப்பில் உயிரினங்கள் காணப்படுகின்றன. புவியில் பார்த்தீங்கன்னா பாறைக்கோளம், பாறைக்கோளம்னா நம்ம என்ன சொல்லுவோம், லித்தோஸ்பியரும்போ, அந்த லித்தோஸ்பியரில் தான் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் மேல் அடுக்கில். புவியின் டேஷ் நிலப்பரப்பில் உயிரினங்கள் காணப்படுகின்றன, பாறைக்கோளம், இது இங்கிலீஷில் லித்தோ அதாவது லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். நீர்க்கோளம், நீர்க்கோளத்தை இங்கிலீஷில் ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லுவோம். கடல், ஆறு, ஏறு, ஆறு, ஏரி இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நீர்க்கோளம்னு சொல்லுவோம். வளிமண்டலத்தில் டேஷ் நைட்ரஜன் டேஷ் மற்றும் ஆக்சிஜன் டேஷ் பர்சன்டேஜ் உள்ளது, அதாவது வளிமண்டலத்தில் நைட்ரஜன் எத்தனை சதவீதம் மற்றும் ஆக்சிஜன் எத்தனை சதவீதம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா, வளிமண்டலத்தில் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 78% இருக்குது, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 21% வந்து ஆக்சிஜன் உள்ளது. வளிமண்டலத்தில் காணப்படும் மற்ற வாயுக்கள் யாவை? வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் தவிர கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹீலியம், ஓசோன் வாயுக்கள் இவையெல்லாம் வந்து வளிமண்டலத்தில் காணப்படும் மற்ற வாயுக்கள் ஆகும். உயிர்கோளம், உயிர்கோளம்ங்கிறது நாம் வாழ்கிற பூமி, அதாவது பயோஸ்பியர், பயோ மீன்ஸ் அதாவது உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதிக்கு தான் உயிர்கோளம், இதை இங்கிலீஷில் பயோஸ்பியர்னு சொல்கிறோம். உயிர்கோளம் பல்வேறு டேஷ் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போ உயிர்கோளம் பார்த்தீங்கன்னா பல்வேறு சூழல் மண்டலம், அதாவது இப்போ ஒரு நீர், அதாவது பாறை, வளிமண்டலம், இது மாதிரி உயிர்கோளம் பார்த்தீங்கன்னா பல்வேறு மண்டலங்களாக, சூழல் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் காணப்படும் உயிர்கோள் பெட்டகம் எது? அதாவது மன்னார் வளைகுடான்னு சொல்லுவோம்ல, அதே தான் உங்களுக்கு இந்திய பெருங்கடலில் காணப்படும் உயிர்கோள் பெட்டகம் வந்து மன்னார் வளைகுடா. இது பார்த்தீங்கன்னா 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது. கோள்கள் ஒரு பார்வை, இது வந்து நானே உங்களுக்கு அதை பிரித்து டேபிளில் மாதிரி போட்டிருக்கேன். அதாவது கோள்கள் வரிசைப்படி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோளோட பேர், சூரியனிடமிருந்து தூரம் அது மில்லியனில் எத்தனை கிலோமீட்டர், மில்லியன் கிலோமீட்டர், சுற்றுதல் காலம், சுழலுதல் காலம், துணைக்கோள்கள் எண்ணிக்கை. இப்போ முதல் கோள் பார்த்தீங்கன்னா புதன், இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து எவ்வளோ தூரம்னா 57.9 மில்லியன் கிலோமீட்டரில் இருக்கும். இது சுற்றுதல் காலம் பார்த்தீங்கன்னா 88 நாட்கள், சுழலுதல் காலம் பார்த்தீங்கன்னா 58.7 நாட்கள் வரும். துணைக்கோள்கள் புதனுக்கு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளி, இது பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து தூரம் 108.2 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இது சுற்றுதல் காலம் பார்த்தீங்கன்னா 224.7 நாட்கள், சுழலுதல் காலம் பார்த்தீங்கன்னா 243 நாட்கள். இதுக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. புவி அதாவது சூரியனிடம் பார்த்தீங்கன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர், இது சுற்றுதல் காலம் பார்த்தீங்கன்னா 365.3 நாட்கள், அதாவது 365.5 நாட்கள். சுழலுதல் காலம் பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம் 56.04 வினாடி. துணைக்கோள்கள் பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துணைக்கோள் நிலவு இருக்குது. அதே மாதிரி செவ்வாய், அது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து தூரம் 227.9 மில்லியன் கிலோமீட்டர், சுற்றுதல் காலம் 687 நாட்கள், சுழலுதல் காலம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் 37 நிமிடம். இதுக்கு துணைக்கோள்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் இருக்குது. வியாழன், இது பார்த்தீங்கன்னா 778.6, சூரியனிடமிருந்து தூரம் பார்த்தீங்கன்னா 778.6 மில்லியன் கிலோமீட்டர், சுற்றுதல் காலம் பார்த்தீங்கன்னா 19.9 வருடம். ஒரு சூரியனை ஒரு தடவை சுற்றி வர வியாழனுக்கு ஆகும் காலம் பார்த்தீங்கன்னா 11.9 வருடம்.
சுழலுதல் காலம் பார்த்தீங்கன்னா 9:51 துணைக்கோள்கள் பார்த்தீங்கன்னா 67 துணைக்கோள்கள். இப்போது சூரிய குடும்பத்தில் அதிக எண்ணிக்கையிலான துணைகள் கொண்ட கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா வியாழன் தான். சனி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து தூரம் பார்த்தீங்கன்னா 1433.5 கிலோமீட்டர். சுற்றுதல் காலம் பார்த்தீங்கன்னா 29.5 வருடம். சுழலுதல் காலம் பார்த்தீங்கன்னா 24:14. சனிக்கு எவ்வளவு துணைக்கோள்கள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 62 துணைக்கோள்கள் இருக்குது. யுரேனஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து தூரம் 2872.5 மில்லியன் கிலோமீட்டர். இது சுற்றுதல் காலம் பார்த்தீங்கன்னா 84 வருடம். சுழலுதல் காலம் பார்த்தீங்கன்னா 17:14. யுரேனஸுக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 27 துணைக்கோள்களை கொண்டது யுரேனஸ் ஆகும். நெப்டியூன் இதோட சூரியனிடமிருந்து தூரம் பார்த்தீங்கன்னா 4495.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். சுற்றுதல் காலம் பார்த்தீங்கன்னா 164.8 வருடம் ஆகும். சுழலுதல் காலம் பார்த்தீங்கன்னா 16:03. நெப்டியூனுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை துணைக்கோள்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14 துணைக்கோள்கள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோள்களின் ஒரு பார்வை. அதில் அந்த டயக்ராமே வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது, அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு டேஷ், அது வந்து பிக் பேங், அதாவது பெருவெடிப்பு மூலம்தான் பேரண்டம் உருவாகுச்சு. இரு வான் பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு டேஷ் ஆகும். நம்ம அதை பார்த்தோம், அதாவது ஒளியாண்டு தான் இரு வான் பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு ஆகும். சூரிய குடும்பத்தின் மையம் எதுன்னு கேட்டாங்கன்னா சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன் ஆகும். கோள் என்ற வார்த்தையின் பொருள் என்ன, அதாவது கோள் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர் ஆகும். அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் எது, அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் வியாழன் ஆகும். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் டேஸ் ஆகும். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் 1 ஆகும். புவியின் சாய்வு கோணம் டேஷ், புவியின் சாய்வு கோணம் பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி ஆகும். நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். நிலநடுக்கோடு பார்த்தீங்கன்னா சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகும். சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு டேஷில் காணப்படும், அதாவது சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும். புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிபடும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஷ் என்று பெயர். புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிபடும் பகுதி, ஒளிபடாத பகுதி, இந்த ரெண்டு பகுதியும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர். இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம், சுற்றுதலா, பருவகாலங்களா, சுழல்தலா, ஓட்டமா? சுற்றுதல் வேற, சுழல்தல் வேற. புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதை சுழல்தல் அப்படிங்கிற சுழல்தல் தான் இதற்கு கரெக்ட் ஆன்சர். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எது, மார்ச் 21, ஜூன் 21, செப்டம்பர் 23, டிசம்பர் 22? இப்போ மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22, அதான் டிசம்பர் 22 தான் கரெக்ட் ஆன்சர். பண்டை தமிழர்கள் சூரியன் மற்றும் கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பதை எந்த வரி மூலம் அறியலாம்? நம்ம பண்டை தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் கோள்களை பற்றி அறிந்திருந்தனர். இதை வந்து எந்த வரி மூலம் அறியலாம், சிறுபானாற்று படை வரி மூலம். அது என்ன வரின்னு பார்த்தீங்கன்னா, வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற வரி மூலம் நாம் அறியலாம். சூரிய குடும்பம் டேஷ் அடங்கியுள்ள விண்திரள் மண்டலம், அதாவது சூரிய குடும்பம் டேஷில் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்டிரமேடாவா, மெக்கலினிக் கிளவுட்டா, ஸ்டார் பர்ஸ்டா, பால்வெளி மண்டலமா. சூரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா பால்வெளியில் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் ஆகும். மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் எது, செவ்வாயா, சந்திரனா, புதனா, வெள்ளியா? மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன் ஆகும். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க முடியும், அதாவது நம்ம பார்த்துருக்கோம் சனி வந்து நீரை விட அந்த அடர்த்தி குறைவு, அதாவது வியாழனா, சனியா, யுரேனஸா, நெப்டியூனா? சனி கோளால் தான் தண்ணீரில் மிதக்க முடியும்.
அடுத்தது பொருந்தாததை தேர்வு செய்க. இதில் வெள்ளி, வியாழன், சனி, நெப்டியூன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கு தான் துணைக்கோள் இல்லை, வியாழன் சனி நெப்டியூனுக்கெல்லாம் துணைக்கோள் இருக்குது. அப்போ வெள்ளி தான் கரெக்டாக ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிரியஸ், ஆண்ட்ரியமடோ, மெக்லனிக் கிளவுட், பால்வெளி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்வெளி திரள் மண்டலம். ஆனால் சிரியஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா குறுங்கோள்கள் வரிசையில் வரும். அப்போ சிரியஸ் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ப்ளூட்டோ, ஏரிஸ், செரஸ், அயோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, ஏரிஸ், செரஸ் எல்லாம் குறுங்கோள்கள். அயோங்கிறது பால்வெளி திரள் மண்டலம், அதாவது அயோ வந்து அதோட துணைக்கோளாக வரும். வால் விண்மீன்கள், வால் விண்மீன்கள், சிறுகோள், விண்வீழ்கள், குருளைக்கோள்கள், இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிறுகோள்கள் தான். இந்த சிறுகோள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையே காணப்படும் சிறுகோள் தான் இதில் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொருத்துக, வெப்பமான கோள் இது என்று எது அழைக்கப்படுகிறதுனா வெப்பமான கோள் வெள்ளி, வளையமுள்ள கோள் சனி, செந்நிறக்கோள் செவ்வாய். செய்ய வச்சு நான் அமைச்சுக்கலாம். உருளும் கோள் யுரேனஸ், குளிர்ந்த கோள் நெப்டியூன். இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக, வெப்பமான கோள் வெள்ளி, வளையமுள்ள கோள் சனி, செந்நிறக்கோள் செவ்வாய், உருளும் கோள் யுரேனஸ், குளிர்ந்த கோள் நெப்டியூன் ஆகும். விண்மீன்களின் தொகுப்பு டேஸ் எனப்படும். விண்மீன்களின் தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், விண்மீன் திரள் மண்டலம் எனப்படுகிறது. உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் எதுன்னா நம்ம பூமி தான் உயிரினங்களை உள்ளடக்கிய கோளமாகும். 366 நாட்களுடைய ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இது நம்மளுக்கே தெரியும், லீப் ஆண்டு என அழைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.